மாண்பு உறுப்பினர் தனியரசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள், எமது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வெள்ளகோவில் ஒன்றியத்தில் பச்சாபாளையம், வீரசோழபுரம், வள்ளியரசல், மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு கிராமப்பகுதிகளில் மத்திய அரசினுடைய புவியியல் சுரங்கத்துறையின் சார்பாக அதனுடைய உத்தரவிற்கிணங்க ஆய்வுப் பணிகள் மேற்கொள்வதாக வந்த செய்தியை அடுத்து பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற கவலை அச்சம் அது குறித்து நான் நாடாளுமன்ற உறுப்பினரும் நானும் 2ஆம் தேதி சென்று மக்களினுடைய அச்சத்தை உணர்கிற வகையில் மக்கள் பல சந்தேகங்களை சொன்னாங்க. அதாவது வந்து அந்த பகுதியில் சுரங்கம் தோண்ட இருப்பதாகவும் கனிம வளங்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் மக்கள் அச்சத்தை போக்குகிற வகையில் நம்முடைய அரசு, மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மானுடைய அரசு அந்த பகுதியில் அந்த திட்டத்தை ஆய்வை அனுமதிக்கக்கூடாது என்கின்ற வேண்டுதலோடு அரசின் கவனத்தை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு சட்ட அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருமண்கரடு மற்றும் அது சுற்றியுள்ள பகுதியிலே மத்திய அரசின் சார்பாக பொது நிறுவனம் கனிமம் ஆய்வு செய்வதாக அந்த பொதுமக்களினுடைய எதிர்ப்பை கேள்விப்பட்டு மத்திய அரசினுடைய கனிமம் மற்றும் சுரங்கத்துறை சட்டத்தின்படி புதிய கனிமங்களை ஆய்வு செய்வதற்கு மத்திய அரசாங்கம் சில நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கின்றது. அந்த அனுமதியின் பேரிலே அந்த நிறுவனங்கள் அந்த கனிம ஆய்வை மேற்கொண்டு வருகிறது. தமிழகத்திலே கேஎஸ்சியில் அந்த குதிரைமுக்கு இரும்புத்தாது நிறுவனத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டு அந்த மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொல்கின்ற பகுதியிலே புதிய கனிமங்கள் இருப்பதாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு செய்யப்படுவதாக மாவட்ட ஆட்சியாளருக்கு 4/3/2017 என்றும் 18/9/2017 என்று இயக்குனர் புவியியல் துறை சுரங்கத்துறைக்கும் கடிதம் அளித்துள்ளது. அதன்படி மத்திய அரசு மாநில அரசாங்கம் எந்தவித இசைவும் இதுவரை வழங்கப்படவில்லை. ஆனால் மாவட்ட ஆட்சியாளருக்கு தெரியாமல் அந்த பகுதியிலே கனிமம் ஆய்வு மேற்கொள்ள சென்றபோது பொதுமக்களினுடைய எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக அந்த ஆய்வுப் பணிகளை இன்றைக்கு மாநில அரசு முற்றிலுமாக நிறுத்தி வைத்திருக்கிறது. கண்டிப்பாக பொதுமக்களுடைய பாதிப்பு ஏற்படுகின்ற, விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற வகையிலே மாநில அரசு எந்த கனிம நிறுவனங்களுக்கும் அனுமதி அளிக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.